ஹாய் எவ்ரிவன், மை செல்ஃப் கௌதம் நாகல். லேட்டஸ்ட்டாக பார்த்தா ஜோக்கர் மாடலை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சஃபிஸ்டிகேட்டட் மால்வேர்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதையும் ஓவர் கம் பண்ணி ஒரு மால்வேர் வந்திருக்கு, அதுதான் பிளாக் ராக். இந்த பிளாக் ராக் வந்து என்ன பண்ணுது, இது எதை சார்ந்தது, இது எது ப்ரைம் டார்கெட்டாக வச்சுருக்கு, அப்புறம் இதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளாக் ராக் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா நம்மளோட டேட்டாஸ், அதாவது பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேங்கிங் ட்ரான்ஜான். ஒரு ஆப் ஸ்பேம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம், சிம்பிளாக டெலிட் பண்ணிட்டு போயிடுவோம். பட் ஆனால் இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் இல்லைன்னு சொல்கிறாங்க பிளாக் ராக்கில். இந்த மால்வேர் எதை டார்கெட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஸ்னாப் சாட், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் மெனிமோர். இது வந்து மேஜராக இருக்க ஆப்ஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணுது. இது கூட என்ன சொல்கிறாங்கன்னா 337 ஆப்ஸ் வந்து இது கூட ப்ரைம் டார்கெட்டாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் சொல்கிறாங்க. பிளாக் ராக் எது பேஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா ஜெரக்ஸ் பேங்கிங் த்ரோஜன். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லோக்கி பாட் டிசன்ட்னு சொல்கிறாங்க. லோக்கி பாட்னா என்னன்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டிக் இன்ஜினியரிங்கும் ஒன்றா கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் லோக்கி பாட். இதை வந்து கோடிங் தெரியாதவங்க கூட பண்ணலாம் அப்படின்றாங்க. நம்ம நார்மலாக பண்ணுற மேனரிசம்ஸ் அப்புறம் பிஹேவியர்ஸ் இதை வந்து அதுக்கு டைரெக்டாக வந்து கற்றுக் கொடுத்தோன்னா, இப்போ ஹேண்ட்ஷேக் பண்ணுறோம்னா ஹேண்ட்ஷேக் பண்ணுற இடத்துல வந்து எப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தோன்னா அது வந்து அதை பார்த்து காப்பி பண்ணி அதே பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் லோக்கி பாட். இது எந்த டிபார்ட்மெண்ட் சொன்னது பார்த்தீங்கன்னா த்ரெட் ஃபேப்ரிக். இது என்ன ஃப்ரேம் பார்த்தோன்னா பேங்க்கில் சைபர் அட்டாக் நடக்குதுன்னா இது வந்து டிடெக்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ரேம் தான் இந்த த்ரெட் ஃபேப்ரிக். இந்த மால்வேர்லேருந்து தப்பிக்கிறது ஒரே வழி என்னென்னு பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோரில், அதாவது அஃபிஷியல் ஆப் ஸ்டோர்லேருந்து நம்ம ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம், தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும். இது மட்டும்தான், இதனால் மட்டும்தான் நம்மளை வந்து இந்த மால்வேர்லேருந்து சேஃப் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு பேங்கிங் ட்ரோஜன். எப்படி நம்ம டிவைசஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னோன் சோர்ஸ்லேருந்து அப்டேட்ஸை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி நம்மளை வந்து லூர் பண்ணி விடும். இது மூலமாக தான் வந்து இது வந்து பரவுது, இன்ஃபெக்ட் ஆகுது. ட்ரோஜனோட பிக்கஸ்ட் கேம்பெயின் அதாவது எப்படி பரவுதுன்னு பார்த்தோன்னா ஃபேக் கூகுள் அப்டேட்ஸ். ஒரு அப்டேட் வந்து கூகுள்லேருந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஃபேக்காக ஒன்று க்ரியேட் பண்ணி அது மூலமாக தான் இது வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி என்னென்னா அஃபிஷியல் ஆப் ஸ்டோர் மட்டும் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ஒரே வழி. இதில் இன்னொரு டேஞ்சரஸ் திங் என்னென்னு பார்த்தோன்னா பாப்புலராக இருக்க ஆன்டிவைரஸ்னால கூட இதை வந்து டேக்கிள் பண்ண முடியல, இன்எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.